Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical government college seats, self-financing college seats, sorry, analysis in the video. Last 2 years data which comparison pannam bodhu, nammalukku indha varsham seats vandhu increase agaradhukku possibilities irukkuda, vaipu irukkuda, abdin neenga kettingna, yes, of course, nammalukku vandhu seat increase agaradhukku nariya chances irukku. Eppadi, enna possibilities abdin paathomna, pona varadam vandhu 11 new medical college vandhu nammalukku open pannanga. Andha 11 New medical college லையும் ஒவ்வொரு காலேஜுக்கு MBBS seats வந்து ஒரு 250 seats வந்து allot பண்ணாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த paramedical இந்த 11 new medical college போன வருஷம் வந்து add பண்ணல. ஆனா இதுல இருக்கிற ஒரு சில colleges வந்து நமக்கு add ஆயிருந்துச்சு. நம்மளுடைய seats உமே increase ஆயிருந்துச்சு. Comparatively அதுக்கு முந்தின வருஷம் அதாவது 2020 காட்டிலும் 21 ல நமக்கு இந்த 11 new medical colleges ல இருந்து ஒரு சில college மூலமாக நமக்கு add ஆயிருந்துச்சு அந்த டேட்டா என்ன கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2020 ல நமக்கு மொத்த சீட்ஸ் 2200 தான் இதுல 17 கோர்சஸ் மட்டும் தான் இருந்துச்சு பாராமெடிக்கல் கோர்சஸ் 2021 ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து நமக்கு 19 கோர்சஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி சீட்ஸ் பாத்தீங்கன்னா 2477 சீட்ஸ் சோ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு 20க்கும் 21க்கும் நமக்கு சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த சீட்ஸ் எப்படி இன்கிரீஸ் ஆச்சுன்னா போன வருடம் நமக்கு ரிலீஸ் பண்ண அந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு சில காலேजेस வந்து ஆட் பண்ணாங்க அது என்னென்ன காலேஜ் அப்படினா நமக்கு அண்ணாமலை யுனிவர்சிட்டில வந்து அதாவது 2020 ல வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ்லாம் இருந்துச்சு பட் போன வருஷம் என்ன ஆயிருச்சுன்னா அண்ணாமலை யுனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய நர்சிங் காலேஜ் தென் பிசியோதெரபி காலேஜ் இந்த ரெண்டு காலேஜையுமே நம்மளுடைய தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க அண்ணாமலையில இருந்து அப்படி பார்க்கும்போது அதுல சீட்ஸ் வந்து நர்சிங்க்கு வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு 350 சீட்ஸ் வந்து டோட்டலா இருந்துச்சு BPT வந்து 80 seats வந்து இருந்துச்சு சோ இத பேஸ் பண்ணி நமக்கு சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாம ஒரு சில அந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு சில காலேजेस மட்டும் தான் நமக்கு வந்து ஆட் பண்ணாங்க ஏன் 11 MBBS க்கு வந்து 11 நியூ மெடிக்கல் காலேஜ் ஆட் பண்ணவங்க ஏன் நமக்கு பண்ணல அப்படினா இனிஷியல் செட்டப்பா அந்த MBBS க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ அதுக்கு அடுத்து அடுத்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படினா வேற பாராமெடிக்கல் துணை மருத்துவ படிப்புகளுக்கு கூடிய சீட்ஸ் increase பண்ணுவாங்க so other base பண்ணி நம்ம பாக்கும்போது இந்த வருஷம் இந்த academic year உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த 2477 government medical college seats மட்டும் இல்லாம உங்களுக்கு கூடுறதுக்கு நிறைய chances நிறைய possibilities இருக்குது அதுக்கு அடுத்து self financing college அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2020ல வந்து 13350 seats வந்து இருந்துச்சு 21ல வந்து பாத்தீங்கன்னா சில colleges வந்து இதல ஆட் பண்ணாங்க seats உம் increase பண்ணாங்க so 14132 seats இருந்துச்சு so இந்த academic year உம் கண்டிப்பா SF college உடைய seats உமே increase ஆகும் so இந்த SF college அப்படிங்கிறது இந்த private college counseling ல நமக்கு 4 courses தான் வரும் அந்த 4 courses உடைய private colleges உடைய seats தான் இதுல நம்ம வந்து mention பண்ணியிருக்கோம் so accordingly இந்த data எல்லாம் வச்சு பாக்கும்போது நமக்கு இந்த academic year அதாவது போன வருஷம் 16609 மொத்தம் சேர்த்து government and self finance college ல இவ்வளவு seats so இந்த academic year கண்டிப்பா இத காட்டிலும் நமக்கு இன்கிரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்